ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம நோ ஈஸ்ட் நோ பேக்கிங்ஸோட ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. ரெகுலராக நம்ம ஈஸ்ட் இல்லாட்டி பேக்கிங்ஸோட யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்பத்தில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட் இந்த ரெசிபிலையும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 2 கப் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே மிக்சர் ஜாரில் 1 கப் சாப் பண்ண கோக்னட், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது கூட 1 கப் சாதம், நீங்கள் பழைய சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாயிருக்கு. ஸோ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட நோ ஈஸ்ட் நோ பேக்கிங் சோடா ஆப்பம் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்ப செட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு ஆப்பம் மாவு உள்ள சேர்த்துருங்க. இந்த மாதிரி அதை விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட் வேக விட்டுடலாம். இப்போ 15 செகண்ட் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆப்பம்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆப்பம் கொஞ்சம் கூடி ப்ரௌனாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடி செகண்ட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ 15 செகண்ட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட சுவையான சாஃப்டான ஆப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தேங்காய் பால், சுகர் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் இல்லாட்டி எக் மசாலா கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த நோ ஈஸ்ட் நோ பேக்கிங்ஸோட ஆப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.